விவசாயிகளுக்கு சம்பா பருவத்திற்குள் விதைகள் வழங்காவிட்டால் வேளாண் துறை முன்பு போராட்டம் நடத்தப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் ரா சிவா எச்சரிக்கை புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் விடுத்துள்ள செய்தி அறிக்கையில் நாட்டின் வளர்ச்சியில் விவசாயம் இன்றியமையாதது குறைந்த வளங்களைக் கொண்டு அதிக உணவை உற்பத்தி செய்கின்ற விவசாயத்தின் முன்னேற்றம்தான் இன்று உணவு உற்பத்தியின் செயல்திறனை அதிகரித்து உள்ளது என்றால் அது மிகையாகாது சுற்றுச்சூழல் சுத்தமான மண் சுகாதாரமான குடிநீர் ஆகியவற்றை பராமரிக்கவும் விவசாயம் பெரிதும் உதவுகிறது அடிப்பட்ட விவசாயத்தை பாதுகாக்க வேண்டிய புதுச்சேரி வேளாண் துறை அலட்சியமாக செயல்படுவது விவசாயிகள் மத்தியில் வருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளதை திராவிட முன்னேற்றக் கழகம் வன்மையாக கண்டிக்கிறது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பேணி காக்கவும் மண்வளம் பாதிக்கப்படுவதை தடுக்கவும் பொருட்டு ஒன்றிய அரசு பசுந்தாள் உர விதைகளை மானிய விலையில் பருவகாலம் தொடங்கும் போதே வழங்க வலியுறுத்துகிறது ஆனால் புதுச்சேரி அரசின் வேளாண் துறை சம்பா பருவத்தில் விவசாயிகளுக்கு பசுந்தாள் உர விதைகளை முன்கூட்டியே வழங்காமல் கொள்முதலுக்கு பிந்தைய மானியமாக வழங்குகிறது இதனால் சிறு குறு விவசாயிகள் பசுந்தாள் உர விதைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய முடியாமல் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் இதை புதுச்சேரி வேளாண் துறை உணர்ந்து சம்பா பருவத்தில் காலத்தோடு மானியத்தில் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோல் ஆண்டுதோறும் சம்பா பருவத்திற்கு தேவையான நெல் விதைகளை முன்கூட்டியே கொள்முதல் செய்யாமல் வேளாண் துறை அலட்சியம் செய்வதால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கின்றனர் ஆண்டுக்கு சுமார் நூத்தி அறுபது டன் நெல் விதை தேவைப்படுகிறது என்றால் அரசிடம் வெறும் நாற்பது டன் மட்டுமே இருப்பு இருக்கிறது மீதம் தேவையான நூத்தி இருபது டன் நெல் விதைகளை கொள்முதல் செய்வதில் கால தாமதம் செய்கிறது புதுச்சேரி அரசும் வேளாண் துறையும் விவசாயிகள் நலன் காக்கின்றதாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் எண்ணம் அந்த வகையில் விவசாயிகளுக்கு ஊரிய நேரத்தில் விதைகள் உரங்கள் கொள்முதல் செய்து மானியத்தில் வழங்க வேண்டும் விவசாயத்திற்கு தேவையான நீரை சேமித்து வழங்குவதற்கு உண்டான வழியை ஆராய்ந்து ஊரிய நேரத்தில் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விவசாயிகள் பயிரிடும் பொருட்கள் நஷ்டம் இல்லாமல் உற்பத்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை வேளாண் துறை எடுக்க வேண்டும் தவறும் பட்சத்தில் திராவிட முன்னேற்றக் கழக விவசாய அணி விவசாய தொழிலாளர் அணியினர் மாநிலம் முழுவதும் விவசாயிகளை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்த தயங்க மாட்டார்கள் என்பதை அரசுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் தெரிவித்தார்